இது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது நாள் நம்ம கிளம்புற நாள். நம்ம நேற்று தேய்பிறை அஷ்டமி அப்போ காலபைரவர் கோயிலுக்கு நல்ல ஒரு கோலாகலமான விழாவோட நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சதுனால நம்ம சரி அதை நல்லா கும்பிட்டுட்டோம், அதனால் விஸ்வநாதரை இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5:30 ரூமை விட்டு கிளம்பி நம்ம விஸ்வநாதர் கோயிலுக்கு வரோம். அங்கே கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அதில் ரெண்டு பிரசாத ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, இன்னொன்று மில்க் பேடா அதாவது பால்கோவா அந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சு. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுங்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அப்படிங்கிறது கோதுமை மாவில் அதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு அது ரோஸ் பட்டல்ஸு எல்லாம் போட்டிருந்தது. மைல்டு ஸ்வீட்டோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று பால்கோவா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தீஞ்சு வாசம் இருந்தது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. 100 ரூபா. இப்போது அந்த விஸ்வநாதர் கோயிலில் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போவுமே விசாலாட்சி கோயில் அன்னபூர்ணி கோயிலெல்லாம் இன்னும் சந்துக்குள்ள குட்டியாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த மெயின் விஸ்வநாதர் கோயிலும் அப்படி தான் இருந்துச்சாமா, ஆனால் இப்போ ரெனவேட் பண்ணியிருக்காங்க. ரெனவேட்டுங்கிறது விட ரீவேம்ப், தள்ளகில மாற்றிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 4 கியூ வருது. கூட்டம்னால கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், ஆனால் எங்கேயுமே நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு தரிசனம் முடித்து கூட்டம் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இப்போ அந்த 4 கேட்லேருந்து வர மக்களும் அங்கே வந்து விஸ்வநாதரை தரிசிக்கும் போது 2-2 2 கியூ வந்து ஒன்றாகவும் இன்னொரு 2 கியூ வந்து ஒன்றாகவும் மெர்ஜாகி மொத்தமாக 2 கியூ வந்து அந்த மெயின் லிங்கம் தரிசனம் பண்ணுற மாதிரி வருது. லிங்கங்கிறதுனால எல்லா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அவ்வளோ கூட்டம், ஆனால் நம்ம ரொம்ப நேரம் நிற்காமையே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரலாம். அந்த விஸ்வநாதரோட லிங்கத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கோயில் இருக்குது. அதாவது இது நான் வெளிப்புறம் காமிச்சிருக்கிறேன், இதுக்கு உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி கோயில் இருக்குது. அது எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து நான் மெடிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ இந்த வெளியில் தான் காமிச்சிட்ருக்குறோம், ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. இங்கே நம்ம ஒவ்வொரு கேட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளோட மொபைல் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கேமரா மொபைலு இதெல்லாம் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே கொடுத்துட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்து தான் காமிச்சிருக்கிறேன். இன்னொரு பிரசாதம் மில்க் பேடா. எப்படியும் இன்னைக்கு விஸ்வநாதர் காலையில் இந்த இப்போ இந்த வெளி பக்கம் இருக்கிற அந்த வளாகமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டம், கேமராவில் என்னால் அவ்வளோ காமிக்க முடியல. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவ்வளோ வெற்றி சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு காலத்தில் ரொம்ப குறுகின சந்தா தான் இருந்துச்சுங்களாமா. இதுதான் கேட்டு 1. இப்போ நம்ம வெளியில் காமிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு 1. இப்போ கேட்டு 1 வழியாக வெளியில் வந்தோம் அப்படின்னா லலிதா காட், அதாவது லலிதா படித்துறை அப்படிங்கிற அந்த மெயின் படித்துறைக்கு வருது. அந்த லலிதா காட்டுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிற அந்த கோல்டன் கலரில் தெரிகிறது கீழே தான் விஸ்வநாதர் இருக்கார் லிங்க வடிவத்தில். இது நானவாவி மசூதி. இது நான் வீடியோவில் காமிக்கிறத விட நேரில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. 700 கோடி ரூபா செலவில் இதை வந்து தலைகீழ மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கேட் 1 வழியாக தான் நம்ம வெளியில் வரப்போகிறோம். இது இந்த வெளியில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள்
பார்ப்பீங்க. இந்த இதில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக அந்த 12 ஜோதிர்லிங்கம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்தோட பேர்லேயும் பவன் பவன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப வரல உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, டைமும் இல்லை. அப்புறம் இதில் மொத்தமாக ஒரு 3 சிலை வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து கங்கா மாதாவுக்கு ஒரு சிலை, அதுக்கப்புறம் பாரத மாதாவுக்கு ஒரு சிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கராச்சாரியார் அவரோட சிலையும் ஒன்று அங்கே இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். இது கங்கா மாதா, அங்கே நின்று நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நம்மளும் எடுத்தோம். இது 3வது அடுக்கு, அதாவது மெயின் இது அந்த விஸ்வநாதர் லிங்கம். அது ஒரு வளாகம், அதுக்கு வெளியில் வந்தால் ஒரு பெரிய வளாகம், அதுக்கு வெளியில் வந்துட்டோம் நம்ம இங்கே. அதுவும் பார்த்திங்கன்னா இப்படி நல்ல ஒரு பெரிய வளாகம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒருவேளை ரூம்ஸாக என்னன்னு தெரியல. இந்த தேவஸ்தானத்துக்கு உண்டான அந்த ரூமாக என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் என்னன்னு நம்ம அது பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு டைமும் இல்லை. இதுதான் பாரத மாதா சிலை, லெஃப்ட் சைடில் லைட்டாக தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். நல்ல சன்ரைஸ் சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம படித்துறை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா அமர்நாத், சோம்நாத், திருமங்கேஸ்வரர், அதுக்கப்புறம் மகா காளீஸ்வரர், அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துக்கோட பேர்லேயும் ஒவ்வொரு பவன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு அது அர்த்தம் எதுவும் புரியல. அங்கங்கே சைன் போர்டு வச்சுருந்தாங்க எப்படி எப்படி போகணும் என்னன்ட்டு. இந்த கேட் 1 பார்த்திங்க அப்படின்னா மெயின் கேட்டாக இருந்தாலுமே இது இதிலிருந்து நம்ம ஊருக்குள்ளே ரீச் ஆக முடியாது. ரொம்ப சுற்றி தான் போகணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த கேட்டு 2, 3, 4 இருக்கு இல்லைங்களா, சாரி 2, 3, 4 அந்த வழியாக தான் நம்ம வெளியில் வந்து தான் ஊருக்குள்ளே வர முடியும். நாம இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்ளீன் அண்ட் நீட்டாக அவ்வளோ ஒரு ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. எங்கேயுமே அசுசையாக அல்ல ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட், மணிகர்ணிகா படித்துறை. மணிகர்ணிகாங்கிறது அந்த இறந்த உடல்கள் எல்லாத்தையும் எரிக்கிறது. அதாவது இங்கே அதாவது காசியில் வந்து இறந்து அங்கே எரிச்சாங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மோச்சம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. புண்ணியம் செஞ்சவங்க தான் அந்த மண்ணில் வந்து எரிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராச்சாரியரோட சிலை. இப்போ அந்த சன்ரைஸ்க்கும் அந்த கேட்டுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. வியூவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒன்லி இந்த உள்ளுக்குள்ளேருந்து என்ன கவர் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறோம். இதோட அந்த சைடும் நிறையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. அதாவது இந்த பில்டிங்கோட பேக் சைடு எப்படி இருக்குங்கிறது தெரியல.
அந்த ஒரு பில்டிங் அந்த ஒரு ஓப்பன் என்ட்ரி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போய் நின்று அதை கேலக்ஸி மாதிரி அதை இது பார்க்கலாம் போல் இருக்கு. அந்த கங்கை நதியை வந்து அப்படியே பார்க்கறதுக்காக அந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து மணிகர்ணிகா காட், அந்த நாலு போகை போக்கு இருக்குதல்ல அதுதான் அந்த புரிஞ்சுதா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மெயின் என்ட்ரன்ஸில் நீங்கள் அந்த படித்துறைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த சன்ரைஸும் நல்லா பார்க்கலாம், அந்த ரிவரையும் அந்த கங்கா நதியும் நல்லா பார்க்கலாம். இந்த காட்லேயும் இந்த படித்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டுங்க நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இதில் தான் அந்த டூரிஸ்ட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போய் அந்த 64 படித்துறை காட்டுவாங்க. முக்கியமான நிறைய படித்துறைகள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. இப்போ தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு ரெண்டு வழியாக தான் வெளியில் வந்தோம். அதில் அந்த நானாபாவி மசூதிக்கும் இந்த கோயிலுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபென்சிங் தான் இருக்குது.